ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கூட இந்த மாதிரி சமயத்தில் இப்படிலாம் வந்து ஆட முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர் பார்த்துக்கு வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு செம்மையான விஷயத்த வந்து ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேரை பார்த்து வந்து செஞ்சுருப்பார். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மா இல்லாமல் இந்தியனி வந்து எப்படி வந்து ஆட போகிறாங்க, எல்லாருமே வந்து யங் பிளேயராக வேறு இருக்காங்க, எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை சொந்த மண்ணில் வந்து இந்தியா எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்குள்ளே வந்து இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து யங் பிளேயர்ஸே வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த கேமில் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிபியூட் வந்து பண்ணாங்க. ஒருத்தர் வந்து நிதிஷ் ரெட்டி, இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா. இப்போ வந்து இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. அப்போ பேட்டிங்கில் நிதிஷ் ரெட்டி அவர் எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்களோ அந்த வேலையை வந்து கச்சிதமாக வந்து பண்ணிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து இதற்கு முன்னாடியே வந்து டிபியூட் பண்ணாலுமே கூட இந்த கேம் அவருக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக வந்து இருந்திருக்கும். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா இப்போ வந்து அஸ்வினே ஜடேஜா அப்படின்னு ரெண்டு சீனியர்ஸை உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரை ஏன் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கடந்த முறை ஆஸ்திரேலிய தொடரில் ஆஸ்திரேலிய மண்ணில் நல்லா பேட்டிங் ஆடினார் அப்படின்னு தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் 4 ரன் மட்டும் அடித்து வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுத்தாரு. ஆனால் நிதிஷ் ரெட்டி தனக்கு கிடைச்ச வாய்ப்பு முதல் இன்னிங்ஸ்லேயே வந்து 59 பந்தில் 41 ரன் எடுத்து அபாரமாக வந்து ஆடிருப்பார். 6-4-6 பிரமாதமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். யங் பிளேயரு அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு. இது வந்து இந்தியா பேட் பிடிக்கிறப்ப ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து பேட் பிடிக்கும் போது பவுலிங்னு பார்க்குறப்ப ஹர்ஷித் ராணா வந்து 15.2 ஓவருக்கு 3 ஓவரை மெயின்டைன் பண்ணி 48 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸான சிராஜே 2 விக்கெட்டை தான் எடுத்திருந்தார். ஆனால் ஹர்ஷித் ராணா வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் எடுத்ததில் 2 விக்கெட் வந்து முக்கியமான விக்கெட்டு. ஒன்று வந்து ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். இப்போ வந்து ஆஸ்திரேலிய அணியில் 10 விக்கெட் விழுந்திருக்கும், அதில் ஒரே ஒரு போல்டு தான், அது வந்து நம்ம ஹர்ஷித் ராணா வந்து அவுட் ஆகினது. அதேமாதிரி ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குடைச்சல் கொடுத்தார். 112 பால் பிடிச்சி 26 ரன் அடிச்சிருப்பாரு. அவர் அவுட்டே ஆகாம கட்டையை போட்டாரு. அவரை வந்து ஹர்ஷித் ராணா தான் வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு. இன்னொரு விக்கெட் வந்து நாதன் லயனை ஹர்ஷித் ராணா வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு. அப்போ வந்து பவுலிங்ல இவர் வந்து மிரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் 2nd இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து களமிறங்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் ரெண்டு பேருமே வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல கேஎல் ராகுல் வந்து ஃபாரின் பிச் அப்படின்னாலே அவர் மிரட்டி எடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் சர்ஃபராஸ் கானுக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கொடுக்காம கேஎல் ராகுலுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்ட ராகுல் 2nd நாள் ஆட்ட நேர முடிவில் 153 பால் பிடிச்சி 62 ரன் எடுத்திருப்பாரு. இன்னொரு புறம் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செஞ்சுரியை நெருங்கிட்டார். செஞ்சுரி போட்டார்னா வேற லெவலில் இருக்கும். 193 பால் பிடிச்சி 90 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. 7-4 அடிச்சிருப்பாரு, 2-6 அடிச்சிருப்பாரு. செமையா ஸ்டார்க்கு ஹெசல்வுட் எல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்லஜிங் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஆடிட்டுருக்காரு. அதே மாதிரி ஒரு கேலண்டர் இயரில் இடதுகை பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் வந்து கங்குலி கம்பீரை பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து ஜெய்ஸ்வால் வந்திருக்காரு. இப்போ இவங்களுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு போய் மேட்ச் வந்து முடிஞ்ச உடனே அடுத்ததான் பேட் பிடிக்க ரெடியாக உட்காந்துருக்க அந்த லைன் அப்பில் இருக்கக்கூடிய விராட் கோலி அப்படியே கிரவுண்டுக்குள்ளே வந்து சல்யூட் அடிச்சு கேஎல் ராகுலையும் ஜெய்ஸ்வாலையும் பார்த்து சல்யூட் அடிச்சு அவங்களை வந்து பாராட்டியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான இன்னிங்ஸை ரெண்டு பேரும் வந்து ஆடி இருக்காங்க. 172 ரன் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். இன்னும் விக்கெட் வந்து போகலை. நன்றி.